மை சேனல் குட்டி உலகம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா வீட்லயே நேச்சுரலான க்ளே செய்ய போறோம் க்ளேல நம்ம நிறைய ஷேப்ஸ் அண்ட் மோல்ட்ஸ் பண்ணலாம் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவு உப்பு எடுத்துர்க்கேன் இப்போ இத சேக்கலாம் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ நான் 4 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கறேன் நீங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டீஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பூனை எடுத்து வெச்சிட்டு கையிலே பிசைஞ்சுக்கோங்க அப்புறமா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்றேன் இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க நான் வந்து பேபி ஆயில் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க ஆயில் ஆட் பண்ணீங்கன்னா இப்படி சாஃப்ட்டாவும் நான் ஸ்டிக்காவும் வரும் இங்க பாருங்க நம்ம சாஃப்ட்டான க்ளே ரெடி நம்ம இப்போ இது 3 போஷன்ஸா பிரிச்சுக்கலாம் இங்க பாருங்க நான் 3 போஷன்ஸா பிரிச்சிட்டேன் இப்போ நான் ஒரு டோ எடுத்து இதல பிங்க் கலர் ஆட் பண்ண போறேன் நான் இப்போ கொஞ்சம் பிங்கி ஃபுட் கலரிங் எடுத்துர்க்கேன் நல்லா இந்த ஆட் பண்ணிட்டு இப்படி ரோல் பண்ணுங்க அப்புறம் தான் நல்லா ஈவனா வரும் இங்க பாருங்க நல்ல கலர் mix ஆகி எப்படி இருக்குன்னு இப்போ நெக்ஸ்ட் டோ எடுத்து உங்க வீட்ல ஃபுட் கலரிங் இல்லனா நீங்க அக்ரிலிக் கலரோ போஸ்டர் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏ வீட்ல இப்போ ப்ளூ கலர் அக்ரிலிக் போஸ்டர் கலர் இருக்க நான் அத ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இத ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோ நல்லா ரோல் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் தான் நல்லா ஒரு ப்ளூ கலர் வரும் இப்போ இந்த ப்ளூ கலர் நல்லா மிக்ஸ் ஆயிட்டு நல்லா ஈவனா வந்திருக்கு நம்ம இப்போ இத ரோல் பண்ணி பிளேட்ல வெச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்க எந்த க்ளே எந்த கலர் வேணாலும் பண்ணி வெச்சுக்கலாம் வந்து 3 கலர் செஞ்சிருக்கேன் பிங்க் ப்ளூ அண்ட் கிரீன் உங்களுக்கு வேணும்னா எந்த கலர் வேணாலும் செய்யலாம் வாங்க இப்போ இந்த க்ளேவை மோல்ட போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நான் பிங்க் க்ளே எடுத்துர்க்கேன்
இங்க பாருங்க எப்படி சூப்பரா வந்திருக்கு. இப்போ நம்ம ப்ளூ மோல்ட் செய்யலாம். பாருங்க சூப்பரா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன பிங்க் மோல்டும் காட்டுறேன். பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி வீட்லயே கிளே செஞ்சு விளையாடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye and take care.